இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தயாராவது எப்படி பகுதி ரெண்டு, இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பகுதி ரெண்டில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க, எப்படி எழுதுறது, எப்படி மனதளவில் உங்களை திடப்படுத்திக்கிறது அப்படின்னு தான் பகுதி ரெண்டில் பார்க்க போகிறோம். அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அதிகமானவர் விண்ணப்பித்துள்ளதால் கட் ஆஃப் மார்க் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் பணியிடங்களுக்கு போட்டியிடுவோர் பார்த்திங்கன்னா சற்று குறைவாகவே அந்த டார்கெட்டை வச்சாலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு டைப் ரைட்டிங் முடித்தவங்க யாரும் அப்ளை பண்ணலை அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த குரூப் ஃபோர் தேர்வில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதறிவு பகுதியில் அறிவியல், அரசியலமைப்பு, இந்திய தேசிய இயக்கம் பகுதிகளிலிருந்து அதிகமான கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. தேர்வாணையம் வெளியிட்டுள்ள இந்த மாதிரி வினாத்தாள் பார்த்துருப்பீங்க, அந்த பகுதிகளிலிருந்து அதிக முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புவியியல், வரலாறு மற்றும் பொருளாதாரம் பகுதிகளுக்கு அதிகமான முக்கியத்துவமும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அந்த தகுதி தேர்வுக்கு எந்தெந்த புக்கெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஈஸியாக நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஆறாவது வந்து பத்தாம் வகுப்பு வரையிலான தமிழ்பாட புத்தகங்களை படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நேரம் இருந்தாலும் 11வது மற்றும் 12வது வகுப்பு தமிழ் புத்தகங்களையும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழி பாடங்கள் தான் நமக்கு அதிகமாக ஈஸியாகவே மார்க்கு வாங்கி தரும் அப்படின்னு கண்டறிஞ்சு சொல்லியிருக்காங்க. பாடப்புத்தகங்களை படிக்கிறோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசால் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அந்த திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது தமிழ் மொழி தேர்வில் நீங்கள் தகுதியான மார்க்கை வாங்கிட்டீங்க, அடுத்து தான் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொது அறிவு வினாக்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 10வது வரையிலான பள்ளி பாட புத்தகங்களை நல்லா படிச்சிருந்தாலே போதும். ஓகேங்களா, இந்த பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் பள்ளி புத்தகங்கள்லேருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி பாட புத்தகத்தில் அந்த தலைப்புகளுக்கு கூடுதலான ஆதாரங்களை தேடி படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நடப்பு நிகழ்வுகளுக்கு அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த தேர்வு அறிவுக்கு முன்னர் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரையிலான அந்த செய்திகளை நீங்கள் படித்து வச்சுருக்கணும், தெரிஞ்சும் வச்சுருக்கணும். இதுக்கெல்லாம் தினமும் 1 மணி நேரம் அந்த நடப்பு நிகழ்வுகளை நீங்கள் படித்தாலே போதும், உங்களுக்கு உண்டான அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். அடுத்ததாக கஷ்டமான பகுதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே கணித பகுதி தான் கடினமாக இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த பகுதிக்கு 6 முதல் 10வது வகுப்பு வரையிலான கணித பாடப்புத்தகங்களை நல்லா படிச்சிருந்தாலே போகும். தினமும் 1 மணிலிருந்து 2 மணி நேரம் ஒதுக்கி இந்த கணித பாடங்களை பயிற்சி செய்ய வேணும். தினமும் பயிற்சி பெற்றாலே கணித வினாக்களுக்கு நீங்கள் அழகாகவே கரெக்டான ஆன்சரை செலக்ட் பண்ணவும் முடியும். இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பள்ளி பாடப்புத்தகங்களை ஒட்டியே இருக்கிறதுனால பள்ளி புத்தகங்களை முழுமையாக படித்து நீங்கள் பயிற்சி பெற்றாலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸாமில் நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்வாகிறது எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தனாலும் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுடுங்க. நன்றி.